அழகவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அம்மையப்பனாகிய சிவபெருமானை போற்றி புகழ்கிறது திருவாசகம். சிவபெருமானின் முக்கிய வாசஸ்தலங்களான கைலை மலையும் காசியும் வடக்கிலே இருந்தாலும் கூட இறைவனே முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராக அமர்ந்திருந்து தமிழ் அணங்கை வளர்த்ததும் பல்வேறு திருவிளையாடல்களை புரிந்ததும் தெற்கிலேதான். அத்துடன் தேவார பாடல் பற்ற 200க்கும் மேற்பட்ட வானுயர்ந்த கம்பீரமான சிவாலயங்கள் அமைந்திருப்பதும் தென்னாடாகிய தமிழ்நாட்டில்தான். அதிலும் குறிப்பாக தெற்கத்தி சீமை எனப்படும் பாண்டிய நாட்டு சிவாலயங்கள் மிகுந்த சிறப்பு பெற்றவையாக விளங்குகின்றன. பாண்டிய மன்னர்களின் முதன்மை தலைநகரமான மதுரையில் அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மை உடனுறை சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உலக புகழ்பெற்றதாக திகழ்கிறது. இதேபோல் பாண்டியர்களின் இரண்டாம் தலைநகரம் என்று கருதப்படுவதும் தென்பாண்டி சீமை என்று புகழப்படுவதுமான நெல்லையில் எழுப்பப்பட்டிருக்கும் காந்திமதி அம்மை உடனுறை நெல்லையப்பர் திருக்கோவிலும் ஈடு இணையற்ற புகழோடு நிற்கிறது. உலக மக்களுக்கெல்லாம் நெல் அளக்கும் இறைவன் இங்கே நெல்லையப்பராக கோவில் கொண்டுள்ளார். அத்துடன் 51 சக்தி பீடங்களில் காந்தி பீடமாக போற்றப்படும் இந்த திருத்தலத்தில் சக்தி காந்திமதி அம்மனாக அருளாட்சி புரிகிறார். இவ்வகையில் சிவசக்தி ஐக்கிய திருத்தலமாகவும் நெல்லையப்பர் திருக்கோவில் திகழ்கிறது. அது மட்டுமல்ல, சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நெல்லை கோவிந்தர் என்னும் திருநாமத்துடன் திருமாலும் இங்கே எழுந்தருளியுள்ளார். ஆறுமுக நயினாராக தமிழ் கடவுள் முருகப்பெருமானும் தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார். முக்குறுணி விநாயகர், பொல்லா பிள்ளையார் என கணபதியும் முக்கியத்துவத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மதுரையைப் போலவே இங்கும் பொற்றாமரை குளம் உள்ளது. இந்த திருக்குளத்தில் பிரம்மனே தாமரை பூவாய் பூத்திருப்பதாக ஐதீகம். இவ்வாறாக இறைத்தன்மையின் அத்தனை அம்சங்களும் இணைந்திருக்கும் ஒப்பற்ற திருத்தலமாகிய திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். வேளி மிக பழமையான நகரம். அதே நேரத்தில் கிராமத்தின் மனம் மாறாத நெல் வயல்கள் சூழ்ந்திருப்பது இந்த நகரத்தின் தனி சிறப்பு. இதன் பெயரே திருநெல்வேலி அல்லவா? அது சரி, இந்த நகரத்திற்கு இந்த பெயர் எப்படி வந்தது? முன்னொரு காலத்தில் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து வந்த வேதப்பட்டர் என்ற சிவபக்தர் செல்வந்தராக இருந்து ஏழையாக மாறினாலும் தான தர்மங்களையும் சிவ பூஜையையும் விடாமல் செய்து வந்தாராம். ஒருநாள் தாம் சேர்த்து வைத்திருந்த சொற்ப நெல்லை இறைவனின் நைவேத்தியத்திற்காக அவர் காய போட்டிருந்தாராம். அப்போது கருமேகம் சூழ்ந்து கொண்டு கனமழை பெய்ய தொடங்கியதாம். இதனால் கவலையுற்ற வேதபட்டர் தனது நெல்லை காப்பாற்றுமாறு இறைவனை மனமுருகி வேண்டினாராம். அப்போது இறைவனின் அருளால் அவர் நெல் காய போட்டிருந்த இடத்தில் மட்டும் மழை பெய்யவில்லையாம். பக்தரின் நெல்லை இவ்வாறு வேலி போட்டு காத்ததால் இந்த திருத்தலத்திற்கு திருநெல்வேலி என்றும் இறைவனுக்கு நெல்லையப்பர் என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டனவாம். முற்காலத்தில் மூங்கில் காடாக இருந்ததால் இந்த திருத்தலம் வேணுவனம் என்றும் அழைக்கப்பட்டது. அத்துடன் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு வேணுவனநாதர் என்ற மற்றொரு திருப்பெயரும் உண்டு. இந்த சிவலிங்கம் சுயம்பு திருமேனி. முன்பொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றிக் கொண்டிருந்த ராமகோணார் என்ற பால்காரர் இந்த பகுதி வழியாக சென்றபோது கீழே சிவலிங்கம் புதையுண்டிருந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் கால் இடறி பால் எல்லாம் கொட்டி போனதாம். இது பற்றி மன்னரிடம் அவர் முறையிட அரண்மனை காவலர்கள் இங்கே தோன்றிய போது கோடாரி பட்டு
கீழே இருந்த சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் பீறிட்டதாம். பயத்துடன் அவர்கள் மேலும் தோண்டிய போது தலையின் இடப்புறத்தில் வெட்டுக்காயத்துடன் கூடிய சிவலிங்கம் வெளிப்பட்டதாம். மூலவர் திருமேனியில் இந்த தழும்பை இப்போதும் நாம் காணலாம். இந்த சிவலிங்கத்தின் மத்தியில் அம்பிகையின் திருவுருவமும் அமைந்துள்ளது. அபிஷேகத்தின் போது இந்த அம்பிகையை நாம் தரிசிக்க முடியும். சிவனுக்குள் சக்தி அடக்கம் என்பதை உணர்த்துவதால் இந்த மூலவர் சக்திலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறார். திருக்கோவிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரம் கொண்ட அழகிய வெள்ளை நிற நந்தியை முதலில் தரிசிக்கலாம். உள்ளே சென்று மூலவரை காண்பதற்கு முன்பு சுமார் 10 அடி உயரம் கொண்ட முக்குருணி விநாயகரின் ஆசியை பெறலாம். மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் அமைந்துள்ளன. இதன் முதல் பிரகாரத்தில் கோஷ்ட மூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுர மர்த்தினி, பைரவர் ஆகியோர் தரிசனம் தருகின்றனர். இங்கு அருள் பாளிக்கும் துர்கையம்மன் எதிரும் புதிருமான சிங்கத்தையும் மானையும் தனக்கு வாகனங்களாக கொண்டிருக்கிறார். எதிரிகளையும் அன்பால் அடக்கும் சக்தி வாய்ந்த இந்த துர்கையம்மனுக்கு அருகில் பண்டாசுரனை வதம் செய்த அம்பாள் மஞ்சன வடிவாம்பிகை என்ற திருப்பெயரில் எழுந்தருளியுள்ளார். 2வது பிரகாரத்தில் 7 இசை ஸ்வரங்களை இசைக்கும் இசை தூண்களும் நடராஜர் அருள் பாளிக்கும் தாமிர சபையும் அமைந்துள்ளன. கீழே மரத்தாலும் மேலே தாமிரத்தாலும் 7 அடுக்குகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சபையின் உள்ளே பல்வேறு ருத்ர விஷ்ணு ரூபங்களும் ரிஷிகளின் உருவங்களும் காட்சி தருகின்றன. பின்னால் சிலை வடிவில் உள்ள நடராஜர் தாமிர சபாபதி என்றும் சந்தன சபாபதி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த 2வது பிரகாரத்தில் 63 நாயன்மார்கள், அஷ்டலக்ஷ்மி, சகஸ்திரலிங்கம் ஆகிய விக்கிரகங்களும் தனித்தனியே இடம்பெற்றுள்ளன. 3வது பிரகாரத்தில் முருகப்பெருமானுக்கு தனியாக பெரிய சந்நிதி அமைந்துள்ளது. ஒரே கல்லால் ஆன விக்கிரகத்தில் 6 முகங்களோடும் 12 திருக்கரங்களோடும் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருபுறமும் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கும் இந்த முருகனுக்கு 6முக நயினார் என்பது திருநாமம். அந்த வகையில் அருணகிரிநாதரின் திருப்புகழ் வைப்பு தலங்களில் ஒன்றாகவும் நெல்லையப்பர் திருக்கோவில் திகழ்கிறது. இந்த பிரகாரத்தில் இருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சந்நிதிக்கும் செல்லலாம். தாமிரவருணி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள நெல்லையப்பர் திருக்கோவில் சிவபெருமானின் பஞ்ச நடன சபைகளில் தாமிர சபையாக திகழ்கிறது. இங்கே நடராஜர் ஆடும் நடனத்துக்கு ஞான தாண்டவம் என்று பெயர். சிதம்பரம் கனக சபை எனப்படும் பொன்னம்பலமாகவும், மதுரை ரஜத் சபை எனப்படும் வெள்ளியம்பலமாகவும், திருவாலங்காடு ரத்தின சபையாகவும், திருக்குற்றாலம் சித்திர சபையாகவும் விளங்குகின்றன. வேணுவனம் என்ற புராண பெயர் கொண்ட திருநெல்வேலியில் 4 வேதங்களும் 3 மரங்களாக தாங்கள் பூமியில் தோன்றவும், தங்களுக்கு மத்தியில் வேதஸ்வரூபரான இறைவன் வீற்றிருக்கவும் வரம் கேட்டனவாம். அதன்படியே இத்திருத்தலத்தில் வேதங்களே 3 மரங்களாக தோன்ற லிங்க வடிவத்தில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமானே எழுந்தருளியதாக ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அதன்படி இத்திருக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக மூங்கில் உள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த சிவபக்தரான வடமலையப்ப பிள்ளை என்பவர்தான் கடந்த 1647ஆம் ஆண்டில் சிவன் கோவிலையும் அம்மன் கோவிலையும் இணைக்கும் சங்கிலி மண்டபத்தை கட்டி இரண்டையும் ஒன்றாக்கினாராம். இதை மீட்பிக்கும் வகையில் சிவன் சன்னதியில் காமிக ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெற, அம்மன் சன்னதியிலோ காரண ஆகமத்தின் அடிப்படையில் பூஜைகள் நடைபெறுகின்றன. இத்தகைய அபூர்வமான நெல்லையப்பர் திருத்தலம் குறித்த மேலும் பல சிறப்புகளை ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம்.
நெல்லையப்பர் திருக்கோவிலில் காந்திமதி அம்மனுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. வழக்கமாக மற்ற சிவன் கோவில்களில் சுவாமி சந்நிதிக்கு எதிரே உள்ள நந்திக்கு மட்டுமே பிரதோஷ பூஜை நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் நெல்லையில் அம்மன் சந்நிதிக்கு முன் உள்ள நந்திக்கும் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. அத்துடன் அம்பிகை ரிஷப வாகனத்திலும் அப்போது எழுந்தருள்கிறார். இதேபோல சிவராத்திரி அன்று இரவிலும் நெல்லையப்பருக்கு மட்டுமின்றி காந்திமதி அம்மனுக்கும் 4 ஜாம பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சிவனும் சக்தியும் ஒன்று என்பதே இதன் உட்பொருளாகும். இதேபோல இந்த திருக்கோவிலில் காந்திமதி அம்மன் தனது நாதரான நெல்லையப்பருக்கு உச்சிகாலத்தில் அன்னம் பரிமாறி உபசரிப்பதாக ஐதீகம். இதன்படி உச்சிகால பூஜையின் போது அம்மன் சந்நிதி அர்ச்சகர்கள் மேளதாளத்துடன் கூட்டு பொரியல் உட்பட பல்வேறு உணவு வகைகளை சிவன் சந்நிதிக்கு எடுத்து சென்று முதலில் நைவேத்தியம் செய்கின்றனர். அதன் பின்னர் இதே நைவேத்திய பொருட்களை அம்மனுக்கும் படைத்து பூஜை செய்கின்றனர். இது மட்டுமின்றி காந்திமதி அம்மனுக்கு தினம்தோறும் அர்த்தஜாம பூஜையின் போது வெண்ணிற ஆடை அணிவிக்கப்படுகிறது. மறுநாள் காலை 7 மணி அளவில் நடைபெறும் விளப்பூஜை வரையில் அம்மன் இந்த வெண்ணிற ஆடையுடனே காட்சி தருகிறார். இறுதி காலத்தில் அனைத்தும் அம்மனிடமே ஐக்கியமாவதை உணர்த்தும் ஐதீகமாக இது கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தின் போது இந்த திருக்கோவிலில் 15 நாட்கள் நடைபெறும் திருக்கல்யாண வைபவமும் வித்தியாசமானது. இந்த திருவிழாவின் முதல் 10 நாட்களும் காந்திமதி அம்மன் சிவபெருமானை திருமணம் செய்ய வேண்டி தவம் இருக்கிறார். ஆலயத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு ஆலயத்தில் தவ கோலத்தில் இருக்கும் அம்மனை காண 10 நாளன்று நெல்லையப்பர் ரிஷப வாகனத்தில் அந்த கோவிலுக்கு செல்கிறார். இதனை அடுத்து 11 நாளன்று தனது தங்கை காந்திமதியை மணந்து கொள்ளும்படி மகாவிஷ்ணு அழைப்பு விடுக்க அதனை ஏற்று சிவபெருமான் திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது பக்தர்கள் மணமக்களுக்கு திருமண ஆடைகள் கொடுப்பது வழக்கம். 12 நாளில் இருந்து 3 நாட்களுக்கு சுவாமியும் அம்பாளும் ஊஞ்சல் உற்சவம் காண்கின்றனர். 14 நாளன்று இரவில் இருவரும் மறுவீடு செல்லும் போது அம்பிகை லட்டு முறுக்கு அதிரசம் என்று பட்சண சீர் கொண்டு செல்கிறார். இதற்கு காந்திமதி சீர் என்றே பெயர். கடந்த பக்தனான சேதகேது என்ற மன்னனின் உயிரை பறிக்க வந்த காலனை இத்திருத்தலத்தில் சிவபெருமான் காலால் உதைத்ததால் நெல்லையை கூற்றுதைத்த நெல்வேலி என்று பெரிய புராணம் புகழ்கிறது. நெல்லையப்பர் கோவிலின் முதல் பிரகாரத்தில் கால சமஹாரமூர்த்தியாக இறைவன் திருக்காட்சி தருவதோடு ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் இது தொடர்பான திருவிழா நடத்தப்படுகிறது. இதனால் திருக்கடையூருக்கு இணையாக நெல்லையிலும் பக்தர்கள் தங்களது மணிவிழாவான சஷ்டிகப்த பூர்த்தி மற்றும் பீமரத சாந்தி சதாபிஷேகம் போன்ற விழாக்களை கொண்டாடுகின்றனர். மற்ற கோவில்களைப் போல மார்கழி மாதத்தில் சிறப்பு அதிகாலை பூஜை நெல்லையப்பர் கோவிலில் கிடையாது. அதற்கு பதில் கார்த்திகை மாதம் 30 நாட்களிலும் சிறப்பு அதிகாலை பூஜை நடைபெறுகிறது. இதுபோன்ற பல அதிசய வழிபாடுகள் கொண்ட நெல்லையப்பர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தனது தங்கையை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த மகாவிஷ்ணுவின் சன்னதி மூலவரான நெல்லையப்பர் சன்னதிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இங்கே சயன கோலத்திலும் சிவபூஜை செய்தபடி இருக்கும் மகாவிஷ்ணு நெல்லை கோவிந்தர் என்ற திருநாமத்தை தாங்கி இருக்கிறார். அவருக்கு அருகே இருக்கும் உற்சவரான கோவிந்தர் தமது மார்பில் சிவலிங்கத்துடன் காட்சி தருகிறார். அத்துடன் அவரது திருக்கரம் தங்கையை தாரைவார்த்து கொடுப்பதற்கான தீர்த்த பாத்திரத்தையும் ஏந்தி இருக்கிறது. தனது தங்கையை மணந்த சிவபெருமானை
மகாவிஷ்ணு நெஞ்சில் வைத்து தாங்குகிறார் என்பதே இதன் தத்துவமாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் மகாவிஷ்ணு பூஜித்த லிங்கம் மூலவர் சந்நிதிக்கு எதிரே பாதாளத்தில் திருமூல மகாலிங்க சந்நிதியில் அமைந்துள்ளது. ஆதி மூலவர் என்று போற்றப்படும் இந்த பாதாள லிங்கத்திற்கே முதல் பூஜை நடத்தப்படுகிறது. இந்த சந்நிதியில் பஞ்ச தட்சிணாமூர்த்தி எனப்படும் ஐந்து தட்சிணாமூர்த்திகளையும் தரிசிக்கலாம். இந்த கோவிலில் உள்ள ஜூரதேவர் சந்நிதியும் சிறப்பு வாய்ந்தது. மூன்று தலைகள், மூன்று கரங்கள் மற்றும் மூன்று கால்கள் கொண்ட இந்த மூர்த்திக்கு மிளகு அரைத்து சாத்தி வெந்நீர் அபிஷேகம் செய்தால் நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இங்குள்ள பொல்லா பிள்ளையார் சந்நிதியில் 12 துளைகள் கொண்ட கல் ஜன்னல் உள்ளது. குழந்தை பாக்கியம் கேட்டு வேண்டிக் கொண்டவர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் இந்த ஜன்னல் வழியாக குழந்தையை கொடுத்து வாங்கி வித்தியாசமான முறையில் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். நெல்லையப்பர் திருக்கோவிலில் நாயன்மார் சன்னதி அருகே தாமிரபரணி தாய் சிலை வடிவில் காட்சி தருகிறார். சித்ரா பௌர்ணமி, ஆவணி மூலம் தைப்பூசம் ஆகிய நாட்களில் தாமிரபரணி தாய் தாமிரபரணி ஆற்றுக்கு ஊர்வலமாக சென்று நீராடுகிறார். தாமிரபரணி ஆற்றில் குளித்தால் பாவங்கள் கரையும் என்பதை அந்த தாயே பக்தர்களுக்கு உணர்த்துவதாக இதற்கு பெரியோர்கள் பொருள் கூறுகின்றனர். அத்துடன் தாமிரபரணி நகரமான நெல்லையின் நாயகியான காந்திமதி அம்மனின் சந்நிதியில் கங்கா தேவியும் யமுனா தேவியுமே துவார பாலகிகளாக நிற்பதும் தனி சிறப்பாகும். முற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படும் நெல்லையப்பர் ஆலயத்தில் பின்னர் ஆயிரங்கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு மண்டபங்களும் எழுப்பப்பட்டன. இவற்றில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கூன் பாண்டியன் எனப்படும் நின்றசீர் நெடுமாற பாண்டிய அரசன் கட்டிய மணிமண்டபம் குறிப்பிடத்தக்கது. 14.5 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள இந்த பிரம்மாண்ட ஆலயத்தில் 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துகள் தமிழ், கிரந்தம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுகளில் மிக பழமையானதாக கருதப்படும் சோழன் தலை கொண்ட வீரபாண்டிய மன்னனின் கல்வெட்டில் இங்குள்ள இறைவனின் பெயர் பிரம்மபுரி தேவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சடகவர்மன் குலோத்துங்க பாண்டியன் காலத்து கல்வெட்டில் இறைவனின் திருப்பெயர் திருநெல்வேலி உடையநாயனார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன், சுந்தரபாண்டியன், சடகவர்மன் வீரபாண்டியன், முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் உள்ளிட்ட மன்னர்களின் கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றன. அனைத்து மாதங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம் தவிர சித்திரை மாதம் 11 நாள்களுக்கு வசந்த பிரம்மோற்சவமும், ஆனி மாதம் 10 நாள்களுக்கு தேர் திருவிழாவுடன் பிரம்மோற்சவமும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இதேபோல் ஆடிப்பூர திருநாள், ஆவணி மூல உற்சவம், புரட்டாசி நவராத்திரி, மார்கழி திருவாதிரை, தை பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்களும் 10 நாட்களுக்கு மேல் வெகு விமரிசையாக நடத்தப்படுகின்றன. நெல்லையப்பர் கோவில் மரத்தேர் தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படுகிறது. அத்துடன் இந்த கோவிலின் பல்வேறு திருவிழாக்களின் போது தங்கத்தேரும் தாமிரத்தேரும் கூட பவனி வருகின்றன. இத்திருக்கோவிலில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு திருவணந்தல், 7 மணிக்கு விழபூஜை, 8 மணிக்கு சிறுகால பூஜை, 9 மணிக்கு காலசந்தி, நண்பகல் 12:30 மணிக்கு உச்சிகாலம், மாலை 5:30 மணிக்கு சாயரட்சை, இரவு 8 மணிக்கு அர்த்தஜாமம், 9 மணிக்கு பள்ளியறை பூஜை ஆகியவையும் முறையாக நடத்தப்படுகின்றன. பக்தனுக்காக பகவானே நெல்லை வேலிகட்டி காப்பாற்றிய நெல்லையம்பதிக்கு சென்று வணங்கினால் இகவாழ்வின் தொல்லைகள் நீங்குவதோடு பரவாழ்வின் எல்லையையும் தொடலாம் என்பது திண்ணம். அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் குறித்த சிறப்பு தகவல்களுடன் ஆலயவளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.